ஆண்டவரோடு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தைக்கு நானும் தவசை ஜெபிக்குவது. கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். நியாயாதிபதி புஸ்தகம் 3:9 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரி, ஒத்தேனியல் என்னும் ஒரு இரட்சகரை அவளுக்கு எழும்ப பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படுகிறார்கள், கர்த்தர் நோக்கு கூப்பிடுகிறார்கள், கர்த்தர் இரட்சகரை எழும்ப பண்ணினார். அவர் ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியம் செய்த போது, நெருக்கத்தில் இருக்கும்போது தேவனுக்குள் நம்முடைய தேவன் இரட்சகரை எழுப்பினார். ஐயா, நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், அவர் சிக்கல் இருக்கிறேன், அவர் கஷ்டத்தில் இருக்கிறேன், அவர் போராட்டத்தில் இருக்கிறேன், யாருமே இல்லை, சிறையில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், உனக்கு உதவி செய்யபடியாக, உனக்கு வெளியே கொண்டு வரபடியாக, ஒரு இரட்சகராகி அன்னைக்கு ஒத்தேனல் எழுப்பினது போல கர்த்தர் உனக்காக யாரோ ஒருத்தர் எழுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒத்தேனலை கர்த்தர் எழுப்பினார். உனக்கு யாரோ ஒரு நபரை கர்த்தர் எழுப்புவா, நம்முடைய தேவன் எழுப்பப்படுகிற கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டு சந்தோஷப்படும். உங்களுக்கு